1895 ஆண்டு டிசம்பர் 22 தேதி ரான்ஜன் என்ற நபரால் முதல் முதல்ல உலகத்தில் எக்ஸ்ரே என்ற ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிக்கப்படுது. நீங்கள் பார்த்துட்டு உலகத்திலே முதல் முதல் எடுக்கப்பட்ட எக்ஸ்ரே வந்து தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 1895 ஆண்டு இது கண்டுபிடிக்கப்பட அதற்கான அடுத்த வருடமே வந்து எட்வர்ட் ஹால் என்பவரால் வந்து இந்த எக்ஸ்ரே வந்து மருத்துவத்துறையில் வந்து பயன்படுத்தப்படுது. அவர் ஒரு சர்ஜன், அதனால் அவர் சர்ஜரிக்கு வந்து இந்த எக்ஸ்ரேயை வந்து பயன்படுத்துகிறாரு. ஸோ இவர் வந்து அதிக அளவில் வந்து இதை பயன்படுத்தி அதிக அளவான சர்ஜரிஸை பண்ணுறாரு. அவருக்கு ரொம்ப இலகுவாக காணப்படுது. அவருக்கு எங்கே பிரச்சனை இருக்குது, எதை டயக்னோஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக காணப்படுது. ஸோ அதனால் தொடர்ந்து வந்து இதை யூஸ் பண்ணிட்டு போகிறாரு. 1904 ஆண்டு எதிர்பார்க்காத விதமாக வந்து இவருக்கு வந்து கேன்சர் வந்து வருது. ஸோ 1908 ஆண்டு இவரோட கையை வந்து கேன்சரால் இழக்கிறாரு. 1926 ஆண்டு பார்த்திங்கன்னா இவர் வந்து அதே கேன்சரால் வந்து உயிரை வந்து விடுறாரு. ஸோ இவருக்கு வந்து கேன்சர் ஏற்பட்டிருக்க இந்த தருவாயில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு எதுக்காக கேன்சர் வந்துச்சு, ஸோ அதுக்காக வந்து நிறைய பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறாரு, நிறைய வந்து ரிசர்ச் பண்ணுறாரு. ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து உலகத்துக்கு வந்து இந்த எக்ஸ்ரேனால் வரும் பாதிப்புகள் என்ன, கதிர்வீச்சினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றி முதன் முதல்ல எடுத்து கூறியவரும் வந்து இந்த எட்வர்ட் என்ற நபர் தான். ரேடியாலஜியை பொறுத்தவரையில் மருத்துவர்கள் வந்து கதிர்வீச்சு கதிர் அலைகள் உதவியுடன் தான் வந்து உடலில் எந்த இடத்துல வந்து பிரச்சனைகள் காணப்படுது, அதற்கு எந்த விதமான வந்து மருத்துவத்தை வந்து அளிக்கலாம் என்பதை பற்றியெல்லாம் வந்து தீர்மானிக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்ரே சிடி எம்ஆர்ஐ இது வந்து மருத்துவத்தோட வந்து பிரிக்க முடியாத ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். அது இல்லாமல் வந்து மருத்துவத்துறையை வந்து இயங்காது என்றே கூறலாம். இந்த எக்ஸ்ரே சிடி எம்ஆர்ஐ இது எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கோம், எல்லாமே வந்து அலைகள் கதிர் அலைகளை வச்சு தான் வந்து இயங்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்சி கதிர் அலைகளை வச்சு தான் இயங்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் நன்மைகள் அதிகமாக காணப்படுது, தீமைகள் இல்லை என்று சொல்ல முடியாது. தீமைகளும் காணப்படுது, நன்மைகளும் காணப்படுது. ஆனால் வந்து நாங்கள் தீமைகளை விட நன்மைகள் அதிகமாக காணப்படுறதுனால தான் வந்து இன்னமும் வந்து இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதனால் எத்தனையோ பேரோட உயிர்களை வந்து எந்த நாளுமே வந்து கோடிக்கணக்கான பேர்களோட உயிர்களை வந்து இந்த எக்ஸ்ரே சிடி எம்ஆர்ஐ எல்லாம் வந்து காப்பாற்றிட்டு வருது. ஸோ இந்த சிடி எம்ஆர்ஐ எக்ஸ்ரே இது என்ன, இது மூணுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுது, எது எது என்னென்ன இதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி எல்லாம் சொல்லி இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை வந்து எக்ஸ்ரேயை பற்றி பார்க்கலாம். எக்ஸ்ரே வந்து 1900களில் பகுதிகளே வந்து பாவனைக்கு வந்து விட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மருத்துவத்தில் அது வந்து யூஸ் பண்ணாங்க. அது ரொம்ப வந்து இன்றியமையாத ஒரு பொருளாக வந்து இன்றைக்கு மாறிவிட்டது. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து எக்ஸ்ரே வந்து ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 300 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த 300 ரூபாவில் வந்து உங்களுக்கு வந்து செஸ்ட் எக்ஸ்ரேயாக இருக்கட்டும், உங்களோட மார்பகங்களை எக்ஸ்ரே எடுக்கிறதா இருக்கட்டும், உங்களை வந்து கால் கை ஏதாவது ஃப்ராக்சர் ஏற்பட்டால் அது எக்ஸ்ரே எடுக்கட்டும், ஒரு குறுகிய காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து எங்கே பிரச்சனை என்ன பிரச்சனை இருக்குது என்பதை வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ இந்த எக்ஸ்ரே பார்த்திங்கன்னா மிக மிக குறைவான கதிர்வீச்சுகளை தான் வந்து யூஸ் பண்ணும். அதனால் வந்து எங்களோட உடம்புகளுக்கு வந்து பெரிய அளவில் ஆபத்து எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து வாழ்நாளில் இல்லாட்டி ஒரு இயருக்கு இத்தனை எக்ஸ்ரே தான் எடுக்கணும், இவ்வளவு எக்ஸ்ரே தான் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஒரு இயருக்கு எடுக்கணும், ஒரு மந்த்துக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வரையறை வந்து யாருமே இது வரைக்கும் கொடுக்கல. ஏன்னா எக்ஸ்ரே யூஸ் பண்ணுற டோஸ் வந்து மிக மிக குறைவான டோஸ். அதனால் வந்து நீங்கள் வேண்டிய அளவு வந்து எக்ஸ்ரேகளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு உங்களோட வாழ்நாளில் 10,000 எக்ஸ்ரே எடுத்தால் கூட உங்களுக்கு வந்து அது பெரிய அளவில் வந்து ஆபத்துக்களை வந்து ஏற்படுத்தாது. அமெரிக்கன் ரேடியாலஜி சங்கம் வந்து இந்த மாதிரி வரையறைகளை வந்து வெளியிடும். இத்தனை ஒரு வருஷத்துக்கு வந்து இத்தனை சிடி தான் இருக்கணும், இத்தனை இவ்வளவு ரேடியேஷன் தான் வந்து ஒரு நபரால் வந்து உள்வாங்கணும் அப்படியெல்லாம் வந்து வரையறைகளை வந்து அவங்க விடுவாங்க. ஸோ அவங்க இதுவரைக்கும் வந்து எக்ஸ்ரே வந்து ஒரு நபர் வந்து இத்தனை எக்ஸ்ரே தான் வந்து ஒரு வருஷத்துக்கு எடுக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. ஸோ எக்ஸ்ரே வந்து மிக குறைந்த அளவு கதிர்வீச்சுகளை பயன்படுத்துகிறனால அது வந்து சேஃப் தான். இருந்தாலும் வந்து நாங்கள் எக்ஸ்ரே எடுக்கிறதுல முடிந்த அளவு குறைத்து கொள்வது நல்லது. எதுனால் கதிர்வீச்சை வந்து எங்களோட உடம்புகளை செலுத்துறதை வந்து தவிர்த்து கொள்வது நல்லது. எக்ஸ்ரேயை பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் என்னென்னா அது வந்து எல்லா மருத்துவமனைகளையும் வந்து காணப்படும், எல்லா இடங்களையும் காணப்படும், ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காணப்படும், எல்லா வகையான எல்லா நாட்டில் எந்த மூலையில் போனாலுமே வந்து எக்ஸ்ரே விஷயம் வந்து காணப்படும். ஏன்னா வந்து ரொம்ப சீப், யாராலும் கூட ஈஸியாக வந்து வாங்க முடியும். அதே நேரத்தில் அதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற மக்களுக்கும் வந்து ரொம்ப வந்து எஃபெக்டிவ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபாக்குள்ளே எடுத்தலாம். நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து அது ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ ஃபினான்ஷியலி பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு டயக்னோஸ்டிக் மொடாலிட்டி தான் வந்து இந்த எக்ஸ்ரேன்னு சொல்கிறது. எனக்கு தெரியும் நீங்கள் வந்து 3D படங்களுக்கு போயிருப்பீங்க, மூவிஸ் பார்க்க 3D போயிருப்பீங்க. ஸோ 3D ன்னு சொன்னால் 3D டைமென்ஷனில் வந்து ஒரு பொருள் வந்து தெரிகிறது தான் 3D வாங்க.
2D-னா இரண்டு பரிமாணங்கள் பரிமாணங்களை வந்து தெரிகிறது தான் வந்து 2D-ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்ரே வந்து 2D வகையை சார்ந்தது. அதில் வந்து நாங்கள் ஒரு பிளேனாக தான் வந்து நாங்கள் வந்து பார்க்க முடியும். இப்போ உங்கள் கையை வந்து கையில் இருக்க எலும்புகளை வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ரே எடுத்தோம்னா ஒரு ஒரு பக்கமாக வந்து தான் பார்க்க முடியும். அதுக்கு சைட்லேயோ அந்த சைட்லேயோ இருக்க முடியாது. இப்போ நாங்கள் சைடில் பார்க்கணுன்னா சைட்லேயும் ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும். ஸோ அது வந்து முன்னுக்கு ஒரு வியூ, சைடில் ஒரு வியூ, பின்னுக்கு ஒரு வியூ, இந்த மாதிரி நிறைய வியூவை வந்து எக்ஸ்ரே வந்து நாங்கள் அடித்து அதுதான் வந்து ஒன்றா பார்க்கணும். எக்ஸ்ரே வந்து ஒரு நாளும் வந்து முப்பரிமாண படங்களை வந்து தராது. முப்பரிமாண படங்களை வந்து பார்க்குறதுக்காக தான் எக்ஸ்ரேயில் வந்து ஒரு திரிபுபட்ட வடிவமான சிடி மிஷினை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ சிடி மிஷின் என்னென்னா அதில் பேசிக் வந்து எக்ஸ்ரே தான். ஸோ அதுவுமே வந்து எக்ஸ்ரே கதிர்களை தான் வந்து பயன்படுத்தப்படுது. இருந்தாலும் எக்ஸ்ரே மாதிரி சிடி வந்து சேஃப் இல்லை. ஸோ அதை பற்றி விரிவாக வந்து பார்க்கலாம். ஸோ சிடி எடுத்துங்க பார்த்தீங்கன்னா அது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி 3D இமேஜஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஒரு அப்டாமினல் சிடி வயிறை வந்து சிடி எடுத்திங்கனாலும் ஒரு பிரெயினை வந்து சிடி எடுத்திங்கனாலும் உங்களுக்கு வந்து அது வந்து முப்பரிமாணமாக எந்தெந்த இடங்களில் எந்த பிரச்சனை இருக்குது என்பது வந்து நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் சிடி மிஷின் போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், ஒரு வட்டமான ஒரு 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 அமைப்புகளை வந்து ஒரு தலையை உட்செலுத்தி சிடி பிரெயின் எடுப்பாங்க. ஸோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அது உள்ளுக்கு வந்து ஒரு எக்ஸ்ரே மிஷின் தான் இருக்கும். அந்த எக்ஸ்ரே மிஷின் வந்து 360 பாகையில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் இருக்க நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா முப்பரிமாண முதல்ல சொன்ன மாதிரி முப்பரிமாண 3D இமேஜஸ் கிடைக்கும். ஸோ ஈஸியாக வந்து இந்த இடத்துல வந்து எந்த பிரச்சனை இருக்குது என்பதை வந்து நாங்கள் வந்து கண்டறியலாம். ஆனால் இதில் இருக்க வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே வந்து அதிக அளவில் வந்து பாவிக்கப்படுது. ஸோ ஒரு எக்ஸ்ரே ஃபிலிம் எடுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ரேக்கு வர ஃபிலிமை நீங்கள் இதோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிடி வந்து 1000 எக்ஸ்ரேக்கு வந்து சமன். 1000 எக்ஸ்ரே எடுத்திங்கன்னா அது வந்து ஒரு சிடிக்கு வந்து சமன். ஸோ இந்த மாதிரி வந்து அதிகளவு கதிர்வீச்சு வந்து குறைந்தளவு நேரத்தில் வந்து உடம்பில் வந்து உள்ளே போகிறது வந்து அவ்வளவு நல்லது அல்ல. அது வந்து உடம்பில் ஏன் வந்து கதிர்வீச்சு நல்லதில்லைன்னு பார்த்தீங்கன்னா அதிகளவு கதிர்வீச்சு என்ன பண்ணோம்னா உடம்புகளை போயிட்டு எங்கள் டிஎன்ஏ வந்து மாற்றங்களை ஏற்படுத்தி அதுவும் கேன்சர் வரதுக்கு ஒரு காரணமாக அமையும், நிறைய பேருக்கு அமையலாம். ஸோ சிடியை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 1000 எக்ஸ்ரேக்களை வந்து நீங்கள் ஒரே நேரத்தில் வந்து உட்செலுத்துறீங்க. ஸோ இது வந்து கெட்டதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில விஷயங்கள் இப்போ நீங்கள் ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் ஹெல்மெட் போடாமல் போயிட்டு பைக்கில் விழுந்துட்டீங்க தலையில் அடிபட்டுட்டு. ஸோ இப்போ உடனே வந்து தலையில் எங்கே அடிபடுது, ரத்த கசிவு இருக்கா இல்லையான்றதை வந்து பார்க்கணும். இது வந்து எக்ஸ்ரேயில் பார்க்க முடியாது, நீங்கள் வந்து சிடிஐ எடுத்து தான் பார்க்கணும். எம்ஆர்ஐ வந்து சிடிஐ விட சேஃப் தான், அதுக்கு அடுத்தது வரேன். எம்ஆர்ஐ வந்து சேஃப் தான், இருந்தாலும் எம்ஆர்ஐ எடுக்கிறதுக்கு வந்து 45 ஒரு மணித்தியாலம் வரைக்கும் போகும். ஸோ 45 ஒரு மணித்தியாலம் வரைக்கும் வந்து இந்த நபரை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் வச்சிருக்கே இல்லாது எங்கே வந்து பிரச்சனை இருக்குன்னு பார்க்கணும், முக்கியமாக இந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டில் வரவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து உடனே சிடி எடுத்தால் தான் எந்த இடத்துல எங்கே இருக்க பிரச்சனைன்னு வந்து எங்களுக்கு தெரிய வரும். ஸோ சிடி எடுக்கணும்னா ஒரு 5-10 எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் உடனே வந்து சிகிச்சையாக ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது மாதிரி தருணங்கள் வந்து சிடி ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்ரேயால் சில விஷயங்களை கண்டுபிடிக்க முடியாது. எக்ஸ்ரே பார்த்திங்கன்னா நிமோனியா, உடைந்த எலும்புகள், இந்த மாதிரி விஷயங்கள், ஹார்ட்டில் ஏற்பட ஹார்ட் பெருசாக இருந்தால், அந்த மாதிரி சில விஷயங்களை மட்டும்தான் வந்து எக்ஸ்ரேயால் அவதானிக்க முடியும். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிடி தான். ஸோ சிடியால் தான் வந்து எக்ஸ்ரேயால் கண்டுபிடிக்க முடியாத சில நோய்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, சில கட்டிகளை கண்டுபிடிக்கிறது, கேன்சர் கட்டிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு, எவ்வளோ தூரம் கேன்சர் வந்து பரவி இருக்குது என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் சிடி வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வகையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிடி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டயக்னோஸ்டிக் டூல் தான். இருந்த போதிலும் அது வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸ்ரே பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய இடத்துல வந்து சிடி எழுதக்கூடாது, சிடி எழுத எடுக்கக்கூடாது. அடுத்தது மூணாவது ரொம்ப சேஃபஸ்டான ஒரு விஷயத்துக்கு வரப்போகிறோம், எம்ஆர்ஐ. ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரியும், எம்ஆர்ஐ வந்து சேஃப். தெரியலைன்னா தெரிஞ்சுக்கோங்க, அது வந்து கதிரலைகள், அதாவது எக்ஸ்ரே மாதிரியான என்ன சொல்கிறது ஊடுருவும் கதிரலைகளை வந்து யூஸ் பண்ணாது. எம்ஆர்ஐயில் பார்த்தீங்கன்னா ரேடியோ வேவ்ஸ், மேக்னெட்டிக் வேவ்ஸ், இது ரெண்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரேடியோ வேவ்ஸும் மேக்னெட்டிக் வேவ்ஸும் வந்து உடம்புக்கு எந்தவித பாதிப்பும் வந்து ஏற்படுத்தாது. அதனால எம்ஆர்ஐ வந்து ரொம்ப சேஃபான ஒரு கருவி தான். எம்ஆர்ஐ பார்த்தீங்கன்னா சிடியை விட நன்றான முப்பரிமாண படங்களை வந்து கொடுக்கும். அதில் வந்து சிடியை விட அதிக நன்றாக வந்து நாங்கள் வந்து பிரச்சனைகளை வந்து ஈஸியாக வந்து பார்க்கலாம். ஸோ சிடியை விட இன்னும் வந்து மேம்படுத்தப்பட்ட ஒரு கருவி தான் வந்து எம்ஆர்ஐன்றது. ஆனால் எம்ஆர்ஐயில் இருக்க பிரச்சனை பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி அது வந்து ஒரு எடுக்கிறதுக்கு வந்து ஒரு 1 hour ஆகும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ரொம்ப காஸ்ட்லியானது. சிடி ஸ்கேன் பார்த்திங்கன்னா 700 ரூபாலேருந்து 1000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வந்து சிடி ஸ்கேன் எடுத்துடலாம். எக்ஸ்ரே பார்த்திங்கன்னா 200 ரூபாய்க்குள்ளே எடுத்துடலாம். ஆனால் எம்ஆர்ஐ 3000 ரூபாய்க்கு மேலே தான் வந்து வரும். ஸோ எம்ஆர்ஐ வந்து நிறைய பேரால் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு பிரச்சனையாக காணப்படுது. ரெண்டாவது எம்ஆர்ஐ எடுக்கிறதுக்கு அதிகளவு டைம் ஆகும். மூணாவது பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படுறதுனால
எம்ஆர்ஐ மிஷினுக்குள்ளே நாங்கள் வந்து எங்களோட உடம்புல ஏதாவது வந்து இரும்பு ஏதாவது பிளேட் வச்சுருந்தாங்களோ, இதுக்கு முன்னாடி வந்து எதாவது நீங்கள் ஏதாவது ஆக்சிடென்ட் பட்டு உங்களுக்கு காலில் கையில் ஏதாவது பிளேட் வச்சுருந்தாங்களோ, இரும்பு பொருட்கள் வந்து உங்களோட உடம்புல இருந்தாலோ வந்து நீங்கள் எம்ஆர்ஐ பண்ண முடியாது. ஸோ எம்ஆர்ஐயில் இருக்க பிரச்சனை இதுதான். அதுக்கு அடுத்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, எம்ஆர்ஐ மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் மாதிரி அவங்கள உள்ளே அனுப்புவாங்க. உள்ளே அனுப்பிட்டு ஒரு 45 நிமிஷம் வந்து நீங்கள் அதில் அப்படியே உட்காந்துருக்கணும். எம்ஆர்ஐ மிஷின் வந்து அதிகளவு ஒலிகளை எழுப்பும். ஸோ 45 நிமிஷம் அதிகளவு ஒலிகளில் எழுப்புறது வந்து நிறைய பேருக்கு வந்து அவ்வளவு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ நிறைய பேர் வந்து அசாதாரணமாக இருக்கும். சிடி பார்த்திங்கன்னா போவீங்க, உடனே வந்து ஸ்லைஸ் உடனே எடுப்பாங்க, அதோட முடிஞ்சிடும், 10 மினிட்ஸில் வெளியே வந்துடலாம், உடனே ரிசல்ட்ஸும் வந்துடும். ஸோ எம்ஆர்ஐ பார்த்திங்கன்னா அதிகளவு நேரங்கள் வந்து இருக்கும். இருந்த போதிலும் இந்த எல்லாத்தையும் ஒப்பிடும்போது எம்ஆர்ஐ வந்து நன்றான சேஃபான ஒரு கருவி தான். இருந்த போதிலும் எம்ஆர்ஐ வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்களையும் வந்து காணப்படாது. சிடி எக்ஸ்ரே காணப்படும், எம்ஆர்ஐ காணப்படாது. சில சில நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ்களில் மட்டும்தான் வந்து எம்ஆர்ஐ வந்து காணப்படும். அப்படி இருந்தாலும் கூட அதிகளவான டைம் வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறது, லைன்லேயே நிறைய பேர் இருப்பாங்க வெயிட்டிங்லேயே. ஸோ நீங்கள் போய் எம்ஆர்ஐ எடுக்கணும்னா உங்களுக்கு டைம் வந்து லேட்டாக தான் கொடுப்பாங்க. எமர்ஜென்சியாக இருந்தால் முன்னாடி பண்ணுவாங்க, இல்லைனா லேட்டாக தான் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்ரே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தேவையில்லை, ஏன்னா எக்ஸ்ரே வந்து டக்கு டக்குன்னு எடுக்கிறனால ஒரு நாளைக்கு எத்தனை எக்ஸ்ரே வேணாலும் அவங்களால எடுக்க முடியும். பணம் ரீதியில் வந்து மூணும் வேறுபாடு கொண்டது. நன்மைகள் ரீதியிலும் மூணும் வேறுபாடு கொண்டது. கெட்டது விதியிலுமே வந்து மூணுமே வேறுபாடு கொண்டது. ஸோ இதில் வந்து எது வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு வந்து உகந்த வந்து ஒன்றை செலக்ட் பண்ணுறது தான் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். எக்ஸ்ரே எடுக்க வேண்டிய இடத்துல சிடி எடுக்கக்கூடாது, சிடி எடுக்க வேண்டிய இடத்துல எக்ஸ்ரே எடுக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து சிடி எக்ஸ்ரே எம்ஆர்ஐ பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு வந்து மேலும் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், மருத்துவ கேள்விகள் இருந்தால் வந்து நீங்கள் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உடனடியாக வந்து உங்களுக்கு பதிலளிப்பேன். என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.